தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் விதிமுறைகள்னு சொல்லி, அதாவது ஜாதி மதம் மொழி இறை வழிபாடுகளை வந்து நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தும் அளவில் பேசி வாக்கு சேகரிக்க கூடாதுன்னு. இது தமிழகத்தில் வந்து சாத்தியமான விஷயமா? இது ஜாதி மதம் இனம் மொழி போன்ற சென்சிட்டிவ் விஷயங்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது, பிரச்சாரம் நடத்தக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எல்லாரும் செய்யலாம், அதான் உண்மை. இப்போ பிரதமர் வந்து அடுத்தடுத்து தமிழகம் வந்துட்டு இருக்காரு, 4ஆம் தேதி வராரு, இது 5வது முறையாக வர்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அடுத்தடுத்து தமிழகம் வருவது தமிழக அரசியல் கட்சிகளுடைய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இங்கே வந்து நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் ஆக மாட்டார், ஆனால் தமிழகத்தில் பாஜக வலுவான கட்சியாக அவை உருவாக வேணும்னு முயற்சிப்படுகிறார். நான் அண்ணாமலை அவர்களும் வந்து ஏற்கனவே போட்டி இடையில் இந்த தேர்தலில் சொல்லியிருக்காரு, எதை சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். அதாவது போட்டியிடலாமா, போட்டியிட போறாரான் ஒரு கேள்வி எழுந்து. அவர் மக்களவை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்கிறார், பிசாசு மாதிரி பாஜக வளருது அப்படின்னு. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பாஜக தமிழகத்தில் தீவிரமாக வளர்ந்து வருகிறது. அப்போ அதிமுகவை சாராமல் நம்மால் இருக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை பாஜகவுக்கு வந்துவிட்டது அண்ணாமலை தலைமையிலான பாஜக. பாஜக மேலிடத்துக்கே போய் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலையை டிஸ்டர்ப் பண்ணுங்க, அவர் தான் எங்களுக்கு குடைச்சல், வேறு யாராவது போடுங்க, நாங்கள் சௌரியமாக இருப்போம், முயற்சி பண்ணப்பட்டதாக ஊடக செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியும். நடக்கலை. பல்லடத்துக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலையை தட்டி கொடுத்து பாராட்டினார். மறைமுகமாக நான் புரிஞ்சுக்கிறேன், கண்ணா ஜமாயிடா ராஜா நீ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் கிடைத்துவிட்டது. சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரத்திகா. சார், இப்போ பார்த்தோன்னா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அதாவது தேர்தல் விதிமுறைகள்னு சொல்லி, அதாவது ஜாதி மதம் மொழி இறை வழிபாடுகளை வந்து நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தும் அளவில் பேசி வாக்கு சேகரிக்க கூடாதுன்னு. இது தமிழகத்தில் வந்து சாத்தியமான விஷயமா? இது தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலே எங்கேயும் சாத்தியமாகாத விஷயம்தான் அது. இந்த இதெல்லாம் வந்து 2-3 விஷயங்களை பார்க்கணும். தேர்தல் ஆணையம் சொல்கிற தேர்தல் குறித்த அறிவிப்புகளை தவிர மற்ற எதுவும் சீரியஸாக யாரும் கவனத்தில் கொடுறதில்ல. அதாவது தேர்தல் 15ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு, வேட்புமனு தாக்கல், இதை தவிர தேர்தல் சமயங்களில் இது மாதிரி ஜாதி மதம் இனம் மொழி போன்ற சென்சிட்டிவ் விஷயங்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது, பிரச்சாரம் நடத்தக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எல்லோரும் செய்கிறோம், அதான் ஒன்று. அதே மாதிரி காசு கொடுக்கக்கூடாது வாக்குக்கு, எல்லாருக்கும் தெரியும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு, பட் எல்லோரும் அதான் செய்வாங்க. அப்புறம் சொத்து, நீங்கள் மிக முக்கியமாக தேர்தல் ஆணையத்து மேலே எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை நான் சொல்லி ஆகணும். தேர்தல் ஆணையம் ஒரு சீரியஸாக பல விஷயங்கள் நடந்துக்கு தானே கேள்விக்குறியாக இருக்குது. முன்னாடியெல்லாம் தேர்தல் ஆணையம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டுட்டு இருந்தது. டிஎன் செஷன்ஸில் மாறுதல்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். தேர்தல் ஆணையம்ங்கிற ஒரு இண்டிபெண்ட் பாடி எப்படி இயங்கணுன்றதை ஓரளவு நாட்டு மக்களுக்கு தெரிவித்தார் அவர் காலத்தில் தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஒவ்வொரு எலெக்ஷன் தேர்தலும் போதும் வேட்பாளர்கள் தங்களோட சொத்துக்களை பிரகடனம் செய்வாங்க. பல கோடி வச்சுருப்பான் பினாமி பேர்லேயும் சொந்தமாகவும் எல்லா விதமாக ஊழலும் சம்பாதி வச்சுருப்பான், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பிரகடனம் பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு காரு, ஒரே ஒரு குடிசை, இப்படி தான் பிரகடனம் பண்ணுவோம். மொத்த சுற்றி 2.5 லட்சம் பேக் பேலன்ஸ் அப்படி காட்டுவோம், அது அப்படியே ஏற்றுக்கும் தேர்தல் ஆணையம். நாமளும் செய்திகளை பிரசுரிப்போம், அது ஒன்று. ஆனால் உண்மையாக அது நடக்குதா, உண்மையாக அதுவா, மனசாட்சி பிறகு தொட்டு பார்த்தா யாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் உண்மைகள் நல்லா தெரியும். ஒன்று. ரெண்டாவது பணம் பறிமுதல், சொத்து இது ஒரு லட்சக்கணக்கான ஒருசுகள் பறிமுதல், லட்சக்கணக்கான மூக்குத்தி பறிமுதல், அப்படிலாம் செய்திகள்லாம் வரும். அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன நடக்காது. அதாவது வேட்பாளருக்கு பட்டுவாடா, உரிய ஆவணம் இல்லாமல் பணம் இத்தனை லட்சம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு செய்தியாக வரும், அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை? அப்படி பணப்பட்டுவாடா, அதாவது உரிய ஆவணம் இல்லாமல் தங்கம் பொருள் பணம் இந்த மாதிரி பரிசு பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிற வேட்பாளர்கள் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை? ஒன்றும் இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க. ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய இது எல்லாம் ஏன் அடுக்கடுக்காக சொல்கிறேன்னா, இதிலெல்லாம் சீரியஸாகவே இல்லாத தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்புகள், ஜாதி இனம் மொழி மதம் இதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது, தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் கூடவே கூடாதுன்னு சொன்னால் எல்லாம் நடக்காது. யதார்த்த பார்வையில் தமிழ்நாடு நீங்கள் சொல்கிறீங்க, நான் நேஷனல் லெவலில் சொல்கிறேன், தேசிய அளவிலேயே இல்லை. ஆக இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ என்ன இதில் மூலமாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன், என்னென்னா இப்படி சீரியஸாக ஒரு விஷயத்தை
ஏன் நடத்தலைன்னு யாராவது பரிசீலனை பண்ணாங்க, யாராவது ஆராய்ச்சி பார்த்தாங்களா, அதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்கிறது? யாருமே அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயமாக நான் என்னோட கருத்துக்கு பதிவு செய்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா அரசியல் மேடைகளை நாகரிகமாக பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாகரிகம் இல்லைன்னா அது மேலே சட்டம் பாயும் அப்படின்னு. எப்பயுமே அரசியல் மேடைகளில் அடுத்தவங்களை தாக்கி பேசிதானே வாக்கு செய்கிறத வரலாறு இல்லையா? இப்போ எல்லா மேடையும் சொல்லலாம், தமிழகத்தில் முக்கியமாக அப்படித்தானே பேசுவாங்க எல்லாருமே. அதை வந்து எப்படி நிப்பாட்டலாம், எப்படி சாத்தியமான விஷயம் சார்? அது பூனைக்கு மணி கட்டலாம், யானைக்கு மணி கட்ட முடியுமாங்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா இது அரசியல் என்பதே எங்களோட ஒரு சார்ந்த கட்சின்னு வச்சுக்கலாம். என்ன நான் சார்ந்த கட்சினா இந்த கட்சி என்னெல்லாம் சமுதாயத்துக்கு பண்ணியிருக்கு, என்னெல்லாம் நாட்டுக்கு பண்ணியிருக்கு, என்னெல்லாம் மாநில நல்லது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செய்து வாக்குகள் சேகரிப்பதை விட அடுத்தவர்களை தாக்கி பேசுவது ஒரு கிளாமரிங்காக இருக்குது. நான் கிளாமர்னு சொன்னால் எல்லோரும் வசீகரமாக இருக்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள்லேயே நல்ல செய்தி வந்து சின்னதாக இருக்கும், வெட்டுக்குத்து கொள்ளவே பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கும். அந்த மாதிரி பரபரப்பு விமர்சனங்கள், அவதூறாக பேசுதல், நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது வரம்பு மீறி பேசுதல், அப்படி எடுத்துக்கிறேன் நாங்கள் மற்ற விமர்சனம் வரம்பு மீறி பேசுதல், இதெல்லாம் அரசியல் மேடைகளுக்கே உரித்தானது. குறிப்பாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அதுதான் முதன்மைப்படுத்தப்படுகிறது. யாராக இருந்தா இன்னாரு இந்த கட்சி எப்பயுமே அடுத்தவங்களை தாக்கி பேசிதான் நம்ம வாக்கு செய்ய வச்சுருக்கோம் இல்லையா? அதுதானே வரலாறு, எங்கேயாவது நம்ம எடுத்து போட்டு பார்க்கலாம் இல்லையா? ஆமாம், அது அது அதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்கிறது? சில விஷயங்கள் எப்படி தீர்க்கமாக சட்டபூர்வமாக நீதிமன்றங்கள் வாயிலாக தீர்ப்புகளை பெறுகிறோமோ அது மாதிரி இந்த மாதிரி அவதூறாக பேசுறது அதுக்கு கடுமையான நடவடிக்கை சட்டபூர்வமாக கிடைக்கதான் பார்க்கணும். என்னென்னா ஒரு சில சமயங்களில் தனிப்பட்ட தாக்குதல் இருந்துச்சுங்களேன், ஒரு பிரமுகரோ ஒரு அரசியல் தலைவரோ அல்லது வேறு முக்கிய பிரமுகரோ அவர்களை பர்சனலாக அட்டாக் பண்ணி அது மிகவும் பரபரப்பாக்கி அது ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி இருந்தேன்னா அப்போ வந்து இவங்க வழக்கு தொடுப்பாங்க, மானநஷ்ட வழக்கு அப்படி போகும், நீதி அதுவே நாளாகும், 6 மாதம் 1 வருஷம் கூட பல ஆண்டுகள் கூட ஆகும். அதை தவிர வேறு என்ன நடவடிக்கை இருக்குது? அப்போ இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் ஏதாவது முனைப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும். யாராவது ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை தரக்குறாக பேசினால் ஹீஇஸ் டிஸ்குவாலிஃபைடு, தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். யாராவது ஒருவரில் ஒரு வேட்பாளர் வாக்காளருக்கு லஞ்சம் கொடுத்து விட்டார், 1000 ரூபா கொடுத்து விட்டார் என்றால் அவர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றோம், இப்படி ஒரு நிலைமை வந்தால் ஓரளவுன்னு தெரிதும் அப்படி தான் பார்க்கணும். அடுத்ததான் இப்போ பிரதமர் வந்து அடுத்தடுத்து தமிழகம் வந்துட்டு இருக்காரு, 4ஆம் தேதி வராரு, இது 5வது முறையாக வர்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அடுத்தடுத்து தமிழகம் வருவது தமிழக அரசியல் கட்சிகளுடைய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்கள் எப்படியுமே பெரிய தலைவர் வரும்போது தமிழகத்தில் மற்ற ஒரு பரபரப்பு இருக்கு, அது முக்கியமாக தேர்தல் இறங்கிய சமயம். ஒரு விஷயம் நான் சொல்லிடணும், இது வந்து பெரிய தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் சுற்றுப்பயணம் செய்வது வந்து புரிசு கிடையாது. நான் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்காங்க, 2-3 நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்காங்க, குறிப்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழக நிகழ்ச்சி, அப்புறம் ஏர்போர்ட் விமான நிலைய விரிவாக்கம் திட்டத்துக்கும் வந்திருக்காரு. அப்போவே ஒரு நேர்காணலில் நான் சொன்னேன், தேர்தல் இது இந்த ஆண்டு தேர்தல் நடைபெறுகிறது, மே மாதம் நடைபெறக்கூடும், எனவே இந்த மே மாதத்துக்குள் பாரத பிரதமர் அவர்கள் குறைந்தது 10 முறையாவது தமிழ்நாட்டுக்கு வருகை தருவார்னு நான் சொன்னேன். 5 முறை வந்துட்டார், இன்னும் ஒரு 5 முறை இருக்குது, 2-3 மாதம் ஆகும் தேர்தலுக்கு, 2 மாதம் எப்படியும் இருக்கும், இந்த 60 நாளில் இன்னும் ஒரு 5 முறை வருது, எளிது தான். ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1988 தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்தது, அப்போ 89 தேர்தலை நம்ம நெருங்குகிறோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு. அந்த சமயத்தில் பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி 13 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துடுறேன், என்னோடய நம்பர் சரியாக இருந்ததுன்னா 13 அல்லது 14 முன்னப்பின் ஆகும், நிச்சயமாக 13க்கு மேலே தான். 13 முறை தமிழகத்துக்கு அப்போதைய பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி திரும்ப திரும்ப வந்தார், பல்வேறு திட்டங்கள், சென்னைக்கு மட்டும் இல்லை காஞ்சிபுரத்துக்கு வந்தார். நானே செய்தியாளர்னா 2-3 கூட்டங்களை கவர் பண்ணியிருக்கேன், பல இடங்களுக்கு போவார். போகிற இடங்களில் இன்னொரு விஷயத்தையும் நான் சுட்டி காட்டுறேன், திமுகவை அதிகமாக விமர்சனம் பண்ணார், அதெல்லாம் இன்னும் காணொலியில் இருக்குது, இப்போ காணொலியில் அதெல்லாம் பதிவாகி இருக்கிறது. ஆக அரசியல் பேசியிருக்கிறார், அலுவலர் அரசு நிகழ்ச்சிகள்ன்றதும் அரசியல் பேசியிருக்கார், மாற்றுக் கட்சியினை தாக்கி பேசியிருக்கிறார், திமுகவை பல முறை விமர்சித்திருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா 89 தமிழ்நாட்டில் திமுக அதிமுக சாராமல் காங்கிரஸ் கட்சி இப்போ தனித்து போட்டிட்டு எப்படியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியே வந்தார். அதுவும் அது மக்களவைத் தேர்தல் கூட கிடையாது, சட்டப்பேரவைத் தேர்தல். அப்போ கலைஞர் கருணாநிதி கூட ஒரு நகைச்சுவை ஒரு விமர்சனம் வச்சார்,
இப்போது நடக்கப்போகிறது சட்டப்பேரவைத் தேர்தல் 1989 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். ராஜீவ்காந்தி அவர்கள் திரும்ப திரும்ப வருகிறாரே, ஒருவேளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாராம் விமர்சனம் பண்ணார். அந்த அளவுக்கு பெரிய தலைவர்கள் எல்லா மாநிலத்திலும் பிரச்சாரம் செய்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ தமிழகத்தில் இப்போ ஏற்பட்டு அதே போற நிலைமை ஏற்பட்டது. இங்கே வந்து நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் ஆக மாட்டார், ஆனால் தமிழகத்தில் பாஜக வலுவான கட்சியாக அவை வேணும்னு முயற்சிப்படுகிறார். இன்னும் ஒரு படி மேலே ஒரு இன்னொரு கருத்தை சொல்லணும். இது அரசல் புறத்தலாக பேசப்படுது, எதுவும் உறுதி செய்யப்படாத தகவல். ராமநாதபுரம் தொகுதியிலே பாரத பிரதமர் போட்டியிடுவாரா, நரேந்திர மோடி போட்டியிடுவாரா இல்லையாங்கிற கூட ஒரு கருத்து பரவி இருக்குது. சில ஒரு தரப்பினர் வந்து இல்லை போட்டியிடுவார், போட்டியிடணும்னு அங்கே கேள்வி கேட்டு தீர்மானமாக இயற்றி அமைச்சிருக்காங்க ஒன்று. அல்லது வாரணாசி தொகுதியை அவர் மேம்படுத்தி விட்டார், அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. ஒரு தொகுதியை நல்லா டெவலப் பண்ணால் அங்கே தான் ஈஸியாக கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. ஈஸியான கேள்விகளுக்கு தானே பதில் சொல்லுவாங்க தேர்வில் அந்த மாதிரி. ஆக அங்கே ஒரு வேட்புமனு, ராமநாதபுரத்தில் ஒரு வேட்புமனு போட்டு ரெண்டு தொகுதியிலையும் அந்த காலத்தில் இந்திரா காந்தி பண்ணியிருக்காங்க, ராஜீவ்காந்தி ராகுல் காந்தியெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ரெண்டு தொகுதியிலையும் போட்டிட்டு ரெண்டுத்தையும் ஜெயிச்சு தான் ஏதோ ஒரு தொகுதி விட்டு கொடுப்பார். அந்த மாதிரி இருக்கலாமா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த இதெல்லாமே அரசியல் நிகழ்வுகள் இப்படியெல்லாம் இருக்கிறது, கடந்த காலத்தில் இருக்கிறதுன்னு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதுதான் இப்போ அடுத்த பார்த்தோன்னா அண்ணாமலை அவர்களும் வந்து ஏற்கனவே போட்டி இடையில் இந்த தேர்தல்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைமை எதை சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். அதாவது போட்டியிடலாமா, போட்டியிட போகிறாரான்ற ஒரு கேள்வி எழுந்தவர் மக்களவை தொகுதி. அது பார்க்கும்போது நமக்கு சீதாராம உடனே தெரிஞ்சு அண்ணாமலை போட்டியிடுவார் அப்படின்ட்டு. எனக்கு பாஜக சோர்ஸ்லையும் மற்ற தகவல் கிடைச்சது என்னென்னா, பாஜக இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை சொல்லணும். நீங்கள் கேள்வி கேட்கல இருந்தாலும் சொல்லிடுறேன். கூட்டணி கடை வந்தாலும் வரட்டும் வராட்டாலும் போட்டோம், நம்ம தரித்து களத்தை காணுவோம். இதில் உறுதியாக இருக்காங்க. ஏன் உறுதியாக இருக்காங்கன்னா, இது அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு, ஒரு பரிசோதனை களம். ஏன் அப்படின்னா, தனித்து நின்று நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை மேம்படுத்த முடியுமா? இவ்வளோ கிட்டத்தட்ட பல மாதங்கள் வந்து எண் மக்கள் யாத்திரையினால் ஏதாவது பலன் கிடைச்சிருக்கா? களப்பணி நிச்சயமாக பாஜக அண்ணாமலை தலைமைக்கு வந்த பிறகு தீவிரமான களப்பணியாற்றுக்குது, செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. நம்ம பாஜக சப்போர்ட் பண்ணலை, ஆனால் அவங்களோட களப்பணிகளை நம்ம வந்து லேசில் மதிப்பிட முடியாது. இதை ஏன்னா, நாங்களோ நீங்களோ நானோ அல்லது மற்றவங்களும் சொன்ன வியப்புக்குரியதல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்கிற பிசாசு மாதிரி வந்து பாஜக வளருது அப்படின்றார். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பாஜக தமிழகத்தில் தீவிரமாக வளர்ந்து வருகிறது. கடந்த முறை தேசிய கட்சிகள் மாதிரி காங்கிரஸ் மாதிரியும் இல்லை, இப்போ தீவிரமாக வேலை செய்யுது. இந்த பிஜேபியை கடந்த முறை இருந்த அளவுக்கு சுணக்க ஏதாவது ஒரு கட்சியோடு சேர்ந்துருக்கணும்னு இல்லாமல் தனித்து செயல்படுறதுக்கான முனைப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இன்னும் மூன்றாவது கருத்து சொல்லணும். கடந்த முறை இப்போ அதிமுக பாஜக உறவு இப்போ முடியலை. உள்ளாட்சி தேர்தல் நடந்ததில்ல, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்த போதே முறிந்து விட்டது. தனித்து தான் பாஜக களம் கண்டது, உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நம்பர் நினைவில் எவ்வளோ எண்ணிக்கை ஞாபகம், பல இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. இரண்டாவது இடத்துக்கும் மூன்றாவது இடத்துக்கும் அதிமுக தள்ளப்பட்டது. அப்போ அதிமுகவை சாராமல் நம்மால் இருக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை பாஜகவுக்கு வந்துவிட்டது அண்ணாமலை தலைமையிலான பாஜக. இது மூன்றாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட்டு, தமிழகத்தில் அதிமுக பாஜக உறவை பொறுத்தவரை அதிமுக தரப்பினர்கள் பரவலாக பேசப்பட்டது உங்களுக்கும் தெரியும். அண்ணாமலை இப்போ தமிழக பாஜக தலைமையிலே அவரை நீக்கிட்டோம்னா பாஜகவோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், கூட்டணி வச்சுக்கலாம். இதுதான் ஒரு பரவலாக பேசப்பட்டது. இந்த யோசனையை இரண்டாம் நிலையில் உள்ள அதிமுக தலைவர்கள் கட்சி பொதுச் செயலாளருக்கு தெரிவித்ததாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுவரையில் அண்ணாமலைக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இன்னொன்று, பாஜகவினுடைய பல்வேறு நான்கு மாநிலங்கள், வடக்கே நான்கு மாநிலங்களில் பாஜக தலைவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போது கூட அண்ணாமலை மாற்றப்படவில்லை. ரெண்டு மூன்று முறை அதிமுக தலைமை பாஜக மேலிடத்துக்கே போய் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலையை டிஸ்டர்ப் பண்ணுங்க, அவர் இருந்தால் எங்களுக்கு குடைச்சல், வேறு யாராவது போடுங்க, நாங்கள் சௌரியமாக இருப்போம். முயற்சி பண்ணப்பட்டதாக ஊடக செய்திகளில் உங்களுக்கு தெரியும். நடக்கலை. அண்ணாமலைக்கு திடீர்னு அடிக்கடி டெல்லி போவார், உடனே ஊடகத்தில் பத்திரிகையில் நம்ம செய்தியெல்லாம் போடுவோம், பரபரப்பு, அண்ணாமலை டெல்லி விரைந்தார், அமித்ஷா சந்திக்கிறார், நட்டாவை சந்திக்கிறார், தமிழக பாஜக தலைமை மாற்றம் வருமா, இப்படிலாம் பேசுவோம். நடக்கலை.
அடுத்தது ரெண்டு சில தினங்களுக்கு முன்பு பல்லடத்துக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலையை தட்டி கொடுத்து பாராட்டினார். மறைமுகமாக நான் புரிஞ்சுக்கிறேன், கண்ணா ஜமாயிடா ராஜா நீ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது. பாஜகவின் முதல் பெரிய மாநாடா அது? ஆமாம், அரசியல் தொடர்பான மாநாடு அதுதான். இவ்வளவு நாளும் அவர் அரசு ப்ரோக்ராமுக்கு தான் வந்திருக்காரு, ஆனால் அரசியல் தொடர்பான மாநாடு, என் மக்கள் என் மக்களுடைய நிறைவு மாநாடு. ஸோ தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் அண்ணாமலைக்கு பூரண சுதந்திரம் தந்துவிட்டதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு நடுவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர ஒரு சர்க்கிள் மாதிரி போயிட்டேன். எல்லாரும் அண்ணாமலை இப்படி சொல்லுவார், கட்சி மேலிடம்னு சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு. ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு கணக்கு வச்சுருக்கார். என்னுடைய யூகம், எனக்கு கிடைச்ச சோர்ஸில் கட்சி மக்களவை தேர்தல் போட்டியிட மாட்டார், பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். அவருக்கு தரப்பட்ட அசைன்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணி காட்டு. அண்ணாமலை போன வாட்டி வாங்கினதோட பர்சன்டேஜ் பிஜேபி பர்சன்டேஜ் வெற்றி பெறணும்னு சொல்ல நல்லா கவனிக்கணும். ஒரு 10 இடங்களில் மக்கள் எம்பிக்கள் பிஜேபி எம்பிக்கள் வந்து அதில் 4 பேர் மந்திரி ஆகும், அந்த கணக்கில் அந்த கனவு பாஜகவுக்கு கிடையாது, அண்ணாமலைக்கும் கிடையாது. நாம் சொல்லிக்கலாம், ஆனால் அவங்க வாக்கு சதவிகிதத்தையும் வாக்கு எவ்வளோ பெறுகிற வாக்குகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து காட்ட வேண்டும். அப்படி செஞ்சார்னா அதுக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. இது ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன பரிசு சார்? அது ஒரு பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்போ அண்ணாமலை சொன்னதையும் கணக்கு வச்சுங்க. மேலிடம் சொன்னால் நான் நாடாளுமன்றம் செல்வேன், புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். நாடாளுமன்றம் செல்வேன், ஓகே. இப்போ அடுத்து பார்த்தோம், நேற்று வந்து அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஓகேயா இருக்கு இல்லையா? ஆனால் தொகுதிகள் இன்னும் இறுதியாக இல்லை. முழுக்கே ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஊடகங்களில். நேற்று பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்கன்னா தொகுதி பேச்சுவார்த்தை இன்னும் முடி இறுதியாகவில்லை. ஆனால் தேமுதிக கேட்குற தொகுதி அதிமுக கொடுப்பாங்களா? அது தேமுதிக கொடுக்குற வாக்கு இடங்கள் எண்ணிக்கை சொல்கிறீங்களா நீங்கள்? எந்தெந்த தொகுதிகளை போட்டிடுறது? எண்ணிக்கை வந்து அவங்க 3+4 கேட்குறாங்க, அல்லது 3+1 கேட்குறாங்க. அதாவது 3 மக்களவை தொகுதி, 1 ராஜ்யசபா சீட். என்னை பொறுத்தவரை நான் அதிமுக தரப்பினர் வந்து நான் புரிந்து கொண்டுகிற விஷயம் என்னென்னா, இனிமேல் மாநிலங்களை இடங்களை வந்து அதிமுக பிற கட்சிகளுக்கு விட்டு கொடுக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. அந்த பிரச்சனையில் தான் பாமகவுக்கும் ஒரு நெருடல் இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு ஒரு மக்களவை மாநிலங்களை சீட்டும் தேவை அப்படின்ட்டு. இப்போதைய நான் அறிந்த வரையில் இப்போ அதிமுக தர தயாராகலை. அவங்க கட்சி ஆட்கள் தான் ராஜ்யசபாவில் அவங்க குரல் தான் ஒலிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால் மாற்றுக் கட்சிகளுக்கு தருவாங்களான்னு தெரியாது. 3வது விஷயம், இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அன்புமணி அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர் ஆனார், ஜிகே வாசன் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனார். ஆனால் ரெண்டு பேரும் இப்போ எங்கே இருக்காங்க? ஜிகே வாசன் அதிமுகவுடைய ஆதரவில் தான் மாநிலங்களவை உறுப்பினரார், ஆனால் வந்து பிஜேபி பக்கம் போயிட்டாரு. ஆனால் பாமக பண்ண இல்லையே. என்னமா பாமக என்ன முடிவே பண்ணலையே? இல்லை, நீங்கள் சொல் கரெக்டு. அவங்கள நம்பகமே முடியாது, நம்பகத்தன்மை அற்றவர்கள் பாமகங்கிற ஒரு எண்ணம் பரவலான எண்ணம் இருக்கு. அதனால தான் திமுகவில் சேர்த்துக்கவே இல்லை. அதனால் அன்புமணிக்கு நாளைக்கு ஒரு ஆஃபர் வந்ததுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி போஸ்ட் ஆஃபர் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்? அதனால் எதுவும் சொல்ல முடியாது. அந்த ஒரு தயக்கம் அதிமுகவுக்கு இருக்கும், ஒன்று. ரெண்டாவது, தங்களுடைய உறுப்பினர்கள் அதிக அளவுக்கு நாடாளுமன்றத்தில் குரல் ஒலிக்க வேண்டும். ஒருவேளை மக்களவை இடங்கள் கிடைக்காம போதிய எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காமல் போயிடுச்சுன்னா, 30 சீட்டு 32 சீட்டு திமுகவை அழிச்சு தான் நமக்கு வாய்ஸ் இருக்குது, டெல்லியில் வாய்ஸ் வேணும்ல. ஆகையினால் மாநிலங்களவையில் எங்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்ட புரிதல்கள் அடிப்படையில். ஆக இனிமேல் அதிமுக மாநிலங்களவை இடங்களை பிற கட்சிக்கு விட்டு கொடுக்க தயாராகலை. அப்போ மக்களவை சீட்டு, மக்களவை சீட்டில் 4 கேட்குறாங்க தேமுதிக தருவார்களே சந்தேகம். ஏன்னா விஜயகாந்த் காலம் வேறு, இப்போ இருக்கிற நிலைமை வேறு. இவங்க என்ன சொல்லுவாங்க, ஜெயலலிதா காலம் வேறு, உங்கள் காலம் வேறுன்னு இவங்க சொல்லுவாங்க தேமுதிக. ஆனால் கலை யதார்த்த பார்க்கும்போது நிச்சயமாக அதிமுக இருக்கிற ஓட் பேங்க்கு விஜயகாந்தோட தேமுதிகக்கு இப்போ இருக்கான்னு சொல்லுவேன். விஜயகாந்த் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா, அந்த திமுக கூட ஏற்கனவே தொகுதி பங்குகள் முடிச்சிட்டாங்க, மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கொங்கு மக்கள் எல்லாம். ஆனால் இங்கே விசிகாவும் காங்கிரஸும் இன்னும் தொங்கி நிற்பதாகவே சொல்கிறாங்க. நேற்று செல்வ பிறந்தக திருமாவளவன் சேர்த்து வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஏதோ காங்கிரஸ் பின்வாங்குற மாதிரி இருக்குது, இதில் ரெண்டும் கொஞ்சம் உட்கட்சி பூசலெல்லாம் இருக்குன்னு பரவலாக பேசுகிறாங்க. அங்கே என்ன தான் கூட்டணி நிலைமை? அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை செல்வ பிறந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகும் போதே நிச்சயமாக திமுக சாதகமாக தான் இருப்பாருன்னு எல்லோரும் முடிவு கட்டிட்டாங்க. அதுக்கு மேலிடம் இருக்குது.
நேஷ்னல் லெவலில் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு போனால் போகிறதுன்ட்டு தான் ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், அகிலேஷ் யாதவ் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டாருன்னு அங்கே அவங்க சமாஜ்வாதி கட்சி புகைஞ்சிட்ருக்காங்க. புது சீட்டு காங்கிரஸ் 17 சீட்டு அவ்வளோ கொடுக்குறீங்களே அப்படின்னு கோபப்பட்டாங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஜவஹர்லால் நேரு, லால்பகதூர் சாஸ்திரி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி போன்ற மகத்தான தலைவர்கள்லாம் வந்த உத்தரப்பிரதேசத்தில் கையேந்த வேண்டிய நிலையில் காங்கிரஸ் இருக்குது. எவ்வளோ சோகம் பார்த்தீங்களா? அதுலேயே 17 சீட்டு அதிகம், 80 இடங்கள் உள்ள மக்களவை தேர்தலில் ஒரு காலத்தில் 80 இடங்களுமே அள்ளிச்சு 1980s. இப்போ அது அகிலேஷ் யாதவ் 17 சீட்டு போட்டவுடனே வாங்கி கெட்டிக்குது. அந்த அளவுக்கு எல்லோரும் ஏதோ 2 பத்தோ கொடு அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் திமுகவை பகைச்சிக்கிட்டு போகாது. இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்திங்கன்னா மக்களவை தேர்தல் திமுகவுக்கு அதிகமான கணிசமான இடங்கள் கிடைக்கும், அவங்களோடையே ஒட்டிக்கிட்டு இருப்போம். இந்த கணக்கினால தான் தேசிய காங்கிரஸ் என்ன நினச்சிட்டு செல்வத்தரப்பு இருந்து போட்டிருக்காங்க. போட்டதுனால அவர் திமுக சாதகமாக இருப்பார்னு. ஆனால் ஒரு தரப்பினர் என்ன நினைக்கிறாங்க, இப்படியே போனால் காங்கிரஸை வந்து ஒரு வாட்ச்மேன் லெவலில் தான் வச்சுருப்பாங்க. ஏற்கனவே சீட்டை கம்மி பண்ணி பண்ணி வந்திருக்காங்க, குறைச்சிட்டே இருக்காங்க. நம்மளுடைய ஸ்டேச்சர் என்ன தேசிய அளவில் எவ்வளோ பெரிய கட்சி, இது போகிறதா, இது தப்பு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது, இருக்குது கட்சிக்காரங்களுக்கு இருக்குது. இந்த கசப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து அண்ணாதிமுக போகலாம். இப்போ வந்து பிரச்சனையே கிடையாது, அண்ணாதிமுக பிஜேபி விட்டு வெளில வந்தாச்சு, செகுலர் பார்ட்டி. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் ஒரு தகவல் வருது. அதை வந்து செல்வப்பிரதிக்கே மறைமுகம் சொல்லியிருக்கார், உணர்ந்திருக்கிறார். அதிமுகவை நேரம் என்ன சார், கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், சில பேர் எங்களோடு வந்து சேர்கிறார்கள் சொன்னாங்களா இல்லையா? அதிமுக ஜெயக்குமார் சொன்னார், எல்லா கட்சியும் சொன்னோம், பொறுத்திருந்து பாருங்கள் டைம் வரட்டும், தேர்தல் தெரியாது. இதுக்கும் ஒரு காரணமாக இருக்கலாமோ, இந்த போதைப்பொருள் விவகாரம் வந்து பெரிய அளவில் இப்போது பேசப்பட்டு வருது. இன்னொரு விஷயம், இப்போ நேற்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையில் வந்து 36 கிலோகிராம் மெத்தஃபெட்டமைன் பிடிச்சிருக்காங்க, அதுக்கும் தமிழை சேர்ந்த நபர் பிலமன் பிரகாஷ் என்று சொல்லி. ஸோ இப்போது இப்படி அடுத்தடுத்து நிறைய பிடிபட்டுருக்கு. இதுக்குள்ளே திமுகவுக்கு சம்பந்தம் இருக்குமா இல்லையான்னு தெரியலை. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக் தலைமுறைவாக இருக்கார், ஏற்கனவே அவர் வந்து நிர்வாகியாக இருந்திருக்காரு. ஸோ இதில் கொஞ்சம் காங்கிரஸ் பின்வாங்குதா இருக்கலாம் இந்த பயம், இது எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்களோ அப்படின்னு. ஆமாம், ஏதாவது ஒரு 2 திமுக அல்லது திமுக சார்ந்த அல்லது திமுகவோடு தொடர்புள்ள யாரோ ஓரிரு பேர் வந்து இதில் வலுவான ஆதாரங்களோடு சிக்கி அதுக்குரிய தண்டனை நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது திமுகவினுடைய இமேஜ் பாதிக்கப்படும். திமுகவினுடைய இமேஜ் பாதிக்கப்படும் போது திமுகவை சார்ந்திருக்கிற காங்கிரஸுக்கும் அது சாரக்கூடும், அது அந்த பாதிப்பு ஏற்படக்கூடும். இப்போ போய் அவங்களுடைய இருக்கணும், எந்த பிரச்சனையும் அந்த அளவுக்கு சீரியஸ் இஷ்யூ இல்லாததுக்கு அதிமுக அதோட ஒரு நட்பு கொண்டதில் எந்த பிரச்சனை. அதுவும் செகுலர் பார்ட்டி இப்போது ஒரு வகையில் அவங்களாவது இப்போ நம்ம மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதற்கான எவ்வளோ கடைசி எல்லாமே கடைசி காலத்தில் அதிமுக என்ன நினைக்கிறாங்க, இந்த கடைசி நிமிடத்தில் மாற்றம் வரும், அப்போ நம்மளோட இவங்களாம் வந்துடும். இது அதிமுகவுக்கு ஏற்கனவே பல காலம் நடந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை செல்வி ஜெயலலிதாமியார் தலைமையில் அதிமுக இயங்கிய காலத்தில் கடைசி நிமிஷத்தில் அவங்களை விட்டுட்டு திமுக அணியை விட்டுட்டு வெளியில் வந்து அதிமுகோட அலையும் சேர்ந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு, கடந்த பல காலமாக நடந்திருக்குது. அதனால் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம், எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு தான் அதிமுக இருக்குது. ஆகையினால் இது கடைசி நிமிஷத்தில் பார்க்கணும். விசிகேயை பொறுத்தவரை கொஞ்சம் அது 2 சந்தேகம் தான் அது இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நெருக்கமானவர் விசிகேயோட துணைத் தலைவர், அவர் தான் திருச்சி மாநாட்டுக்கு ஃபண்டு பண்ணார், ஸ்பான்சர் பண்ணார். ஆகையினால அதை சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க என்பதும், இவங்க பானைசன்னு கேட்டால் கூட இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேர் பானைசன்னு தெரியல, உங்கள் கட்சி சின்னத்தில் ஒருத்தர் எங்கள் ஆளுங்களோட எங்கள் சின்னத்தில் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் டெக்னிக்கலாக அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிக்கிட்டால் யாராக இருந்தாலும் அவர் திமுகவாக தான் கருதப்படுவார் மக்களவையில். அதனால இந்த ஏதாவது இருக்கும். ஆகையினால் விசிகே திமுக அணியிலிருந்து விலகுமா என்பது யோசிக்க வேண்டியது. காங்கிரஸ் விலகுமா என்பதற்கு நிறைய யோசிக்க வேண்டிய அவசியம் அதிகம் இருக்காது, அவ்வளோதான். சான்சஸ் ஆர் லிட்டில் பிரைட்டர். நிச்சயமா சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. சேனல் 5 தமிழ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.